நீ வைத்திடனா. Yeah.
அனைவரும் வருக என இவ்விழாவிற்கு வருகை பொழுது கொடுக்கும் அனைவரையும் பேரன்பு
வலிமை ஏற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர், இவ்விழாவிற்கு ஏற்ற சிறந்த விருந்தினர் தஞ்சாவூர் மாநகராட்சி துணை மேயர் டாக்டர் அஞ்சுகோபதி அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என கரவோசம் வழங்க வரவேற்கின்றோம். நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தம் அன்னையின் திருநாமத்தை சூட்டினார் என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். இவர் தம் பள்ளி படிப்பை தஞ்சாவூர் புனித வரனார் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலும், 2010 சேலம் விநாயக மிஷன் கிருபானந்த வாரியார் மருத்துவக் கல்லூரியில் இளநிலை மருத்துவ படிப்பையும், 2013 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மருத்துவத்தையும் பயின்றார். 2013 முதல் 2015 வரை திருச்சி SRM மருத்துவக் கல்லூரியில் துணை பேராசிரியராகவும், 2016 மயிலாடுதுறை புனித லூர்து மருத்துவமனையில் மருத்துவராகவும், 2016 முதல் இன்று வரை தஞ்சாவூர் புனித ஆரோக்கிய மாதா மருத்துவமனையில் மருத்துவராகவும் பணியாற்றி வருகிறார். தஞ்சாவூர் மாநகராட்சி துணை மேயர், திமுகவின் மாநில மருத்துவ அணி துணை செயலாளர், தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகத்தின் மகளிர் வாசகர் வட்ட தலைவி, தஞ்சாவூர் காவேரி அன்னை கலைமன்றத்தின் காப்பாளர் என இத்தனை பதவிகளையும் ஒரு சேர வகிக்கும் நம் இளைய பாரதியை கண்டால் பதவிகள் கூட பதறித்தான் போகும் என்பதில் ஐயமில்லை. பல்வேறு பின்தங்கிய கிராமப்புறங்களுக்கு சென்று இலவச மருத்துவ முகாம்களை அமைத்ததோடு மட்டுமல்லாது, கஜா பேரிடர் காலங்களில் புதுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய பகுதிகளில் 800 மருத்துவ முகாம்களை அமைத்து நல உதவிகளை செய்தது குறிப்பிடத்தக்கது. 2022 தஞ்சாவூர் துணை மேயராக பொறுப்பேற்ற பின் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து விழாக்களிலும் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். மேலும் பல்வேறு அநாத இல்லம், முதியோர் இல்லங்களுக்கு தொடர்ந்து தேவையான உதவிகளையும், தஞ்சையில் நாடக கலைமன்ற உறுப்பினராகி நாடக கலைஞர்களுக்கு பல்வேறு நல உதவிகளையும் செய்து வருகிறார். இவர் சாதனைகள் பலவற்றை சந்தித்தவர், சகலமும் நாளென சிந்தித்தவர், மரபின் வேர் பார்த்தவர், மருத்துவத்துறையில் புதுமை கண்டவர். இவர் பேச்சை கேட்டால் கல்லும் கலைந்துருகும், புல்லும் போர்வாலாய் மாறும். நம் சிறப்பு விருந்தினர் தஞ்சாவூர் மாநகராட்சி துணை மேயர் திருமதி அஞ்சுகம்பூபதி அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வாஞ்சையுடன் வரவேற்கின்றேன். உபசரிக்கும் நேரம் இது. சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிவிக்க எம் கல்லூரியின் தாளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
மெக்னிஃபிகாட் அவர்களை ஐந்து வளையங்கள் ஆறு நிறங்கள் கொண்ட ஒற்றுமையின் சின்னமான ஒலிம்பிக் கொடியை ஏற்றிடவும் அன்புடன் அழைக்கின்றோம். Order. Let's sing with pride the flag song. Students, kindly be seated.
செயல்பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும். நானிலும் நம்மை வாழ்த்த வேண்டும். அச்சமில்லை அச்சமில்லை நெஞ்சை நிமிர்த்தி நடப்போம். தலையை தந்தாவது தரணியை வெல்வோம். Department of Computer Science, Alexa Girls, Brewhouse. Department of Commerce, BBA and BCom CA, Luca Pacioli, Orange House. Department of Computer Application, AI Avengers, Red House. Department of English and Mathematics, The Titan Minds, Violet House. Department of Physics and Tamil, Raman's Dynasty, Yellow House. A well-coordinated march verse is a feast to the eyes and ears when coupled with some surrey marching music. A band leader, Ms. Sweta, Department of Mathematics, whose battalion here rocks the ground. Followed by the sports captain, Ms. J. Geraldine Rosary of 2nd MA English, is a responsible organizer who takes eagerly in all sports activities and a well-mannered person proves excellency in the academic records and good team spirit. Right in front marching is Steffi, 3rd BSc Math Computer Science, representative of the college, guiding the entire parade of the cadets. She is a well-organizer, well-mannered person, an excellent academician, an able leader. நிலவையும் வெல்வோம் என்று நிமிர்ந்து நடக்கும் நீல நிற ஹீரோயின்கள் இதோ. Now watching the adorable marching of Alexa girls, Department of Computer Science, dressed in their blue color, which symbolizes peace, tranquility, led by Captain Miss R. Shruti of 2nd MSc Computer Science, is a renowned athlete, and the Vice Captain Miss Elinoracy of 3rd BSc Computer Science, holding the placard of the house with the motto, One Team, One Dream. அனல் பறக்கும் நெருப்பை போன்று நிமிர்ந்த நன்மனையுடன் செம்மஞ்சள் நிற வீராங்கனைகள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். Now watching the adorable marching of Luca Pacioli, Department of Commerce, BBA and BCom CA, dressed in their orange color, which symbolizes energy, cheer, led by Captain Miss S. Archana of 1st BCom, is a renowned athlete, and Vice Captain Miss M. Divya of 2nd BCom is a multi-talented student holding the placard of the house with the motto, positive thinking and optimism. சிகரத்தை சிநேகிதனாக்க சிந்தனை சிற்பியாய் சிறகடிக்கும் சிவப்பு நிற சிப்பாய்கள் இதோ. Now the AA Avengers, Department of BCA, Red House, is marching majestically in front of you, dressed in red, symbolizes passion, sincerity, led by Captain Miss D. Devadashni of 3rd BCA, volleyball player, and the Vice Captain Miss A. Prithika of 3rd BCA, holding the placard of the house with the motto, Red Essential, Limitless Potential. தடைகளையும் எதிர்ப்புகளையும் துணிவுடன் எதிர்கொண்டு முன்னேறும் போது வெற்றிகள் மலராகவும் மாலையாகவும் வந்து சேரும் என்று வீர நடை கொண்டு வரும் ஊதா நிற மங்கைகள் இதோ. Here comes the Titan Minds from the Department of English and Mathematics, Violet House, dressed in violet, symbolizes royalty, led by Captain Miss Rajakumari of 2nd BSc Mathematics, is a multi-talented student, and the Vice Captain Miss Subalakshmi of 2nd MSc Mathematics, holding the placard of the house with the motto, Together we thrive, together we shine. மங்கையராய் பிறந்து மாதவம் செய்து மானுடம் சிறக்க மங்கா ஒளியாய் வரும் மஞ்சள் நிற மங்கைகளை காண்போம். Here at your side is the Raman's Dynasty, Department of Physics and Tamil, Yellow House, marching magnificently, dressed yellow, symbolizes joy, happiness, led by Captain Miss P. Shantani of 3rd BSc Physics, is an excellent athlete, has a good team spirit, who takes eagerly part in all the cultural activities, and the Vice Captain, Miss R. Ranjini of
Tamil, holding the placard of the house with the motto, "With great potential comes great challenges." The first torchbearer of Olympic flame is Miss D.M. Arivaragi of 3rd BCA, sports vice captain, who exhibits a good team spirit, an excellent athlete, coco player, an outstanding sports person. Next it goes to Miss B. Vijayadashini of 2nd MSc Computer Science, is an excellent athlete, comedy player, and volleyball player. Next
next week goes to the Miss M. Srinidhi of 3rd B. Gong, who exhibits a good team spirit, excellent athlete and top player. Now it goes to Miss R. Vilubala of 2nd BCA, is an excellent athlete and kabaddi player. Next week goes to Miss Aruna Devi of 3rd BA English, is an excellent athlete, poko player and kabaddi player. Next week hand over to Miss Pondi Rachelvi of 1st BA Tamil, is an excellent athlete, kabaddi player and volleyball player. Now it goes to Miss Sumitra of 2nd BSc Physics, is an excellent athlete and basketball player. Let's hear about students. The change of taking over the torch now goes to the sports captain, Ms. J. Jerin Rosary of 2nd MA English, is a well-organizer, well-mannered person, proves excellency in the academic records, who exhibits a good team spirit and takes eagerly part in all the sports activities, and an excellent athlete, volleyball player, throwball player, excellent long jump player, short put player, state kabaddi player, and outstanding sports person. You are the light of the world. Let your light shine full. In the உலகின் ஒளி நீங்கள் உன் ஒளி இந்த உலகின் முன் ஒளிந்த Let's give a big applause as a well big time. The flames of our joy is burning over in our family. An oath is a solemn promise about your behavior or your actions. இவ்விளையாட்டு விழாவின் விதிகளையும் நெறிகளையும் பின்பற்ற We shall take part in the sports day. We shall take part in the sports day. Of Auxilium College of Arts and Science. Of Auxilium College of Arts and Science. As fair players. As fair players. Respecting and abiding by the rules. Respecting and abiding by the rules. That govern the events. That govern the events. In the true spirit of sportsmanship. In the true spirit of sportsmanship. For the glory of sports. For the glory of sports. We shall put forth. We shall put forth our greatest effort. Our greatest effort. To achieve the best results. To achieve the best results. For the honor. For the honor. Of our houses and college. Of our houses and college. I declare the most prestigious institution of Auxilium College of Arts and Science, Sportsmen, for the year 2024 to 2025, Sportsmen open. Thank you. இத்தனை நாளாய் நாம் காத்திருந்தது நம் Auxilium கல்லூரியின் விளையாட்டு விழா இப்போது ஆரம்பமாக போகிறது. மாணவிகளே, உங்கள் கரவொலியால் இந்த ரகுநாதபுரம் மதிரட்டும். Let's give a big applause as the prize flying birds reach the sky. மலைகளின் அரசியாம் நீலகிரி மலையிலிருந்து மண்மணம் மாறாது அரங்கேற்ற வருகின்றனர் நம் மஞ்சள் நிற மங்கைகள். Let's welcome the Ramans dynasty to take you on a journey through the Badaga dance. Thank you.
கோலம் துடிக்குது. கொல்கத்தாவிலே காம வரி கொண்டு பாயும் நடிகளை கண்டு பொறுத்தது போதும் பொங்கி இழு என்று நியாயம் வேண்டி நடனமாட வந்திருக்கின்ற ஊதா நிற வீராங்கனைகள் இதோ. Here comes the titan minds with the one voice, justice for Abhaya with their wing dance. ஆனால் முளைத்ததோ லட்சம் பேர், கோடி பேர்.
ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு அவையா, ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தீ. Thank you.
Honours, BCA. This are young minds, dear ma'am. We are waiting to listen to you. We are waiting to hear your words. It gives us encouragements. மிக பெருமையோடு நெகிழ்ச்சியான முறையில் நடைபெறுகின்ற அக்சிலியம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் கல்லூரியினுடைய இந்த பெருமைக்குரிய விளையாட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் உண்மையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இக்கல்லூரியினுடைய ஆளாளர் அரிச்சகோதரி மெக்னிஃபிகன் சிஸ்டர் அவர்களுக்கும், கல்லூரியுடைய முதல்வர் அருட்சகோதரி புஷ்பா அவர்களுக்கும், கல்லூரியினுடைய துணை முதல்வர் த்ரீசா அருட்சகோதரி அவர்களுக்கும், மற்றும் இந்த நிறுவனத்தை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்சகோதரிகளுக்கும், கல்லூரியினுடைய ஆசிரிய பெருமக்களுக்கும், பெருமைக்குரிய மாணவ செல்வங்களுக்கும், அசிலியம் பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்கள் அலுவலக பெருமக்களுக்கும், இந்த கல்லூரியுடைய நிறுவனத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் முதற்கண் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியினுடைய இந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். நான் வரை வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். அதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு முக்கியமானது ஒரு நிகழ்வு இருந்தது. நீ கொஞ்சம் டைமை வந்து ப்ரீபோன் பண்ணி வச்சுக்கிறீங்களான்னு நான் கரஸ்பான் சிஸ்டர்கிட்டையும், ஏற்கனவே அக்சிலியம் ஸ்கூல்லேருந்து பேசின என்னோட ஆசிரியர் பெருமக்கள்கிட்டையும் நான் ஒரு அன்பான எப்படியாவது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும், நாங்கள் நேரத்தை கூட மாற்றி வச்சுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த ஒரு அழகிய இடத்திற்கு வர வைத்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் பாலாளர் உள்ளிட்ட இந்த கல்லூரியின் அனைத்து நிர்வாகத்திற்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சப்ப நான் ரெண்டு இடத்துல மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு ஒரு நேரத்தை நான் காண முடிஞ்சது. ஒன்று, சுத்தி எல்லாரும் பெண்கள், படிக்கின்ற மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த நிறுவனத்தை நடத்துகின்ற அருட்சகோதரிகள், எவ்வளவு பேரும் அமைந்திருக்கின்ற இந்த கல்லூரியில் ஒரு பெண்ணாக நானும் பங்கேற்பதில் உண்மையிலே ஒரு சிஸ்டர் எனக்கு ஷால் போடப்போ ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் இருந்தது. அதுக்கு அடுத்தது அந்த மருத்துவக் கல்லூரி மாணவியினுடைய அந்த நிகழ்வை நடத்தி இந்த நிகழ்வை உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை காண்பித்த விதத்தில் ஒரு விதமான ஒரு நிகழ்ச்சி இருந்தது. இதை நான் சொல்வதற்கு காரணம், நான் இப்போ கூட திரும்பி கவுண்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஃபோட்டோகிராஃபர், சீஃப் கெஸ்ட் ரெண்டு பேர், இந்த கல்லூரியை சார்ந்த ஊழியர்கிற பேரை ஏறத்தால் குறைஞ்சது அஞ்சு பேர்னு வச்சா கூட 20 ஆண்கள் நிறைந்த 1000 பெண்கள் நிறைந்திருக்கின்ற மிக அழகான இடத்தில் நான் பங்கேற்றேன். இது வந்து ஏதோ ஆண்கள் வந்து பெண்களை விட குறைவானவர்கள் என்று சொல்வதற்காக அல்ல. ஒரு காலத்தில் இது போன்ற கிராமப்புறங்களில் வசதி வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதற்கும், இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்தில் இந்த பெண் பிள்ளைகள் கல்வியை பெறுவதோடு அனைத்து விதமான நிகழ்ச்சிகளிலும் முன்னோடியாக திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒரு பெண்களை உயர்த்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐ ஹாவ் ஈக்குவல் மசில் பவர் டு ஒர்க் மச் மோர் பெட்டர் தேன் அ மென் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலினால் நீங்கள் ஆண்களை வலிமையாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், அவர்களை தாண்டி பணியாற்றக்கூடிய அனைத்து சக்திகளும் பெண்களுக்கு உண்டு என்பதை இந்த கல்லூரியுடைய அனைத்து நிகழ்வுகளும் காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. அதை விட இந்த கல்லூரிக்கு நான் முத முதல்ல இப்பதான் வரேன். தாளாளர் அருட்சகோதரி அவர்களுக்கு எனக்கு அவங்க ஸ்கூல்ல இருக்கிற பேர்லேருந்து பழக்கம். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை தான், நமக்காக அல்லாமல் பிறருக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் நாங்கள் இருவரும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கு கிடைக்கும்.
தனிப்பட்ட முறையில் நான் அவருக்கோ அவர் எனக்கோ எந்தவித உதவிக்காகவும் நாங்கள் பழகி கொள்ளவில்லை. பொதுவான ஒரு பிரச்சனைக்காக இருவரும் ஒரு இடத்தில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த அன்பினால் இந்த இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று அழைத்தார். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துக்கு வந்த பொழுது இவ்வளோ பெரிய காலேஜ், இவ்வளோ ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறப்போ, இன்றைக்கி இந்த தேசிய கொடியை ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு அந்த தேசிய கொடியுடைய பாடல் பாடணும். அப்போ ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பொறிக்கப்பட்டது. அதாவது பச்சை நிறம், நீங்கள் எப்படி வந்து வளமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், அந்த வெள்ளை நிறம் தியாக உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், காவை நிறம் அந்த பக்தி உணர்வோடு இருப்பது இருப்பதை குறித்தும்லாம் அந்த பாடல்லே வந்துச்சு. இந்த நிறத்திற்கான அனைத்து அம்சங்களையும் உங்களுடைய கல்லூரி பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னா எங்கேயுமே காலேஜில் நம்மளா கொண்டு போய் செடி நடக்கூடிய ஒரு விழாவை நம்ம எடுக்க வேண்டும். ஆனால் சுத்திலும் இது போன்ற இயற்கையான சூழல் அமைந்திருக்கக்கூடிய கல்லூரி உங்களுடைய கல்லூரியாக தான் இருக்குது. நான் கூட நடந்து வரப்ப சிஸ்டர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ பெரிய இடம், விவசாய நிலம் இருக்கின்றது, நீங்கள் இயற்கை விவசாயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, நாங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. தூய்மையான அந்த வானம் உங்களை பார்க்கின்றது, பச்சையான அந்த வளமான இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் பக்தி உணர்வோடு இருப்பதற்கு பல இடங்களில் அந்த காவி நிறமும் இந்த உங்களுடைய சூழல் இருக்கின்றதை பார்க்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வளவு பெண் பிள்ளைகள் இருக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் ஆண்களை விட எல்லா விதமான சோதனைகளையும் தாங்கி சாதனைக்குரிய ஒரு நிகழ்வை நடத்தக்கூடிய சக்தி படைத்தவர்கள் நாமாகத்தான் இருக்கின்றோம், பெண்களாகத்தான் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. அதே சமயம் நான் உயர்கின்ற பொழுது பிறருக்கு பணிவாக குனிவாக இருந்து மற்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு சூழலில் வாழக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கல்லூரி காலத்தில் எல்லாரும் இந்த காலேஜுக்குள்ள வந்திருப்பீங்க. உங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், அவர்களுடைய தியாகத்தால் தான் நீங்க இருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த நிலையை அடைந்திருக்க முடிகின்றது என்பதை எல்லோரும் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் அனைவருடைய குடும்பத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேர் வீட்டில் தாய் தந்தையர் படிச்சிருக்கவே முடியாத ஒரு சூழல் கூட இருக்கும். ஒரு மிகப்பெரிய பொறுப்பிலோ மிகப்பெரிய ஒரு பணியில் இருக்காதவங்க கூட உங்களுடைய தாய் தந்தையராக இந்த இடத்தில் இருப்பவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு குடும்ப சூழ்நிலையிலும் தனக்கு பிறந்த ஒரு பெண் மகளை இந்த சமுதாயத்தில் மிக சிறந்த உயரத்தை அடைய வேண்டும் என்று ஒரு கனவில் தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய நேரத்தை உங்களுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கின்ற தாய் தந்தையருக்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கல்லூரியில் உள்ள சேரும் பொழுது எவ்வளவு நல்ல ஒழுக்கம் மிக்க மாணவிகளாக உங்களை இந்த இடத்திற்கு அனுப்பிவிட்டு நம் பிள்ளை மிக உயரத்தை நல்ல ஒழுக்கத்தோடு திரும்பி வருவார் வீட்டுக்கு நினைத்து அவர்கள் காத்திருக்கின்றார்களோ, அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு துளியும் சேதம் விளைவிக்காமல் நீங்கள் நல்ல கல்வியோடு நல்ல ஒழுக்கத்தையும் பெற்று திரும்ப வேண்டும் என்பதுதான் இந்த கல்லூரியினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கும். கட்டாயம் இந்த அக்ஸிலியம் கல்லூரி அந்த பெற்றோர்களின் ஆசைகளை இந்த மாணவ செல்வங்கள் நிறைவேற்றுவதற்கு துணையாக இருப்பார்கள் என்பதற்கு எங்களுக்கெல்லாம் மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. அதே போல நீங்க கல்லூரிக்கு வந்திருக்கீங்க, நல்ல அதாவது மன மகிழ்ச்சியோடு எல்லா விதமான ஒரு குணாதிசயங்களையும் நீங்கள் பெற்று பலவிதமான இடங்களில் இருந்து ஊர்களில் இருந்து தோழியர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இந்த கல்லூரி காலம் மட்டும்தான் எதை பற்றியும் சிந்திக்காமல் மிக மகிழ்ச்சியோடு ஓரளவிற்கு பொறுப்புணர்வு குறைவாக உள்ள காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லூரி காலம் மட்டும்தான். ஆகவே இந்த கல்லூரி காலத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு மற்றவர்களோடு இணைந்து பழகி மகிழ்ச்சியாக உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, லைஃப் இஸ் மென்ட் ஃபார் ஹாப்பினஸ் நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. வாட் இஸ் லைஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப் இஸ் மென்ட் ஃபார் யூஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஹானஸ்டி அண்ட் ஹானரபிள் பீப்புள். யாருக்கெல்லாம் இந்த லைஃப் எப்படி பார்க்கணும்னு நீங்க கற்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு விதமான நேர்மையான எண்ணத்தோடு
பிறருக்காக உதவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த லைஃப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறதா அடிப்படை நோக்கம். அதை மறந்துட்டு இந்த கல்லூரி காலத்தில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, லைஃப் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ஹாப்பினஸ் நம்ம இருக்கோம். அது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளாமல் இந்த கல்லூரியில் நீங்கள் அடியெடுத்து வைத்த நாள் முதல் திரும்பி செல்கின்ற காலம் வரை உங்களுடைய மகிழ்ச்சி பிறரை பாதிக்காத அளவிற்கு இருக்க வேண்டும். கல்வியில் தலை சிறந்தவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். உங்களுக்காக இந்த இடத்தில் இந்த நிறுவனத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய கல்லூரி நிறுவனத்திற்கும் உங்களை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்த தாத்தன் தாய் தந்தையருக்கும் விசுவாசம் மிக்கவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்துல கிராமப்புறத்துல இது போன்ற படிக்கின்ற வசதி வாய்ப்புகள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது. பெண் பிள்ளைகளை ஓரளவிற்கு மேல் படிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, போதும் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்முடைய சுமைகள் நம்முடைய பாரம் குறைந்து விடும் என்று பெற்றோர்கள் சிந்திப்பார்கள். அந்த பெற்றோர்கள் சிந்திக்காவிட்டால் கூட அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவர்களை சிந்திக்கும் அளவிற்கு அவர்களை தயார் செய்வார்கள். நிறைய பேர் குடும்பத்துல தந்தை இல்லாமல் தாயார் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தாயாருக்கு எல்லாரும் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா, ஏன் பெண் பிள்ளைகளை இவ்வளவு உயரத்துக்கு படிக்க வைக்கிறீங்க, போதும் இவ்வளவு தூரம் படிச்சா போதும், அவங்களை குறித்த காலத்தில் திருமணம் செய்து வைத்து உங்களுடைய சுமைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற ஒரு சமுதாயத்தில் திருமணம் என்பது ஒரு வாழ்க்கைக்கு தேவையே தவிர தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை உயர்த்தி கொள்வதற்கு கல்வி ஒன்றுதான் மிக சிறந்த ஆயுதமாக இருக்கும் என்பதை உணர்ந்துதான் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஒரு மனிதன் எவ்வளவு சக்தி படைத்தவர்களாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய உயர்ந்த பொறுப்பில் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு உயர்ந்த பதவியை வேணாலும் வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் மத்தியில் அவர்களை தலை சிறந்தவர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் மிகுந்த ஒரு சக்தி படைத்தவர்களாகவும் காக்கக்கூடிய காண்பிக்கக்கூடிய ஒரே ஆயுதமாக விளங்குவது கல்வி மட்டும்தான். இன்னைக்கு கூட என்னுடைய பெயருக்கு பின்னால் தஞ்சை மாநகராட்சியினுடைய துணை மேயர் என்ற ஒரு பட்டம் இருக்கலாம். இன்னும் பலவிதமான பொறுப்புகளை நான் வகித்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு பெருமையையும் இந்த சமூகத்தில் அனைத்தையும் எதிர்த்து வாழக்கூடிய ஒரு தெம்பையும் கொடுக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், நம்முடைய பெயருக்கு பின்னால் படித்து உழைத்து நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த படிப்பு பட்டம் மட்டும்தானே தவிர வேறு எதுவும் அது குறைக்க முடியும். சில நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே மிக சிறந்த முறையில் உரையாற்றக்கூடிய திருச்சி சிவா பாராளுமன்ற உறுப்பினர், நிறைய பேருக்கு அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, தெரியாம கூட இருக்கலாம், ஒருத்தர் எப்படி சொற்பொழிவு ஆற்ற வேண்டும், எப்படி சிறந்த முறையில் உரையாற்ற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்குபவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள். அவங்களுக்கு இது போன்ற ஒரு அழைப்புகள் எடுத்துட்டு நாங்க போனோம். அதுல மரியாதைக்குரிய திருச்சி சிவான்னு எழுதியிருந்தோம், பக்கத்துல வந்து நாடாளுமன்ற குழு தலைவர்னு எழுதியிருந்தோம், எம்பி போட்டிருந்தோம், எல்லாம் போட்டிருந்தோம். எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு எங்கள்கிட்ட ரொம்ப கோபமா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த அழைப்புதலில் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய தவறை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னோன்ன, இந்த அழைப்புதலை கொடுக்க போன எங்க எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு மாதிரி நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. நம்ம கரெக்டா தானே போட்டிருக்கோம், இனிஷியல் கரெக்டா போட்டிருக்கோம், பேரோட ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு, எம்பிங்கிறது கரெக்டா இருக்கு, அவர் வைத்திருக்கின்ற பொறுப்பெல்லாம் நம்ம கரெக்டா தானே போட்டிருக்கோம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அவங்க சொன்ன பதில், இந்த எம்பிங்கிற பட்டமும் பிறகு இருக்கின்ற பட்டங்கள் எல்லாம் எந்த சூழ்நிலையில் வேணாலும் மாறலாம், மாறாமல் போகலாம், ஆனால் படிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து ஒரு குடும்பத்தில் வந்த நான் கடினமாக உழைத்து படித்த அந்த எம்ஏ பிஎல்ங்கிற பட்டத்தை நீங்க விட்டுட்டீங்க, எனக்கு வருத்தமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். இதை நான் இந்த இடத்தில் சொல்வதற்கு காரணம், எத்தனை உயரங்களை வேணாலும் எத்தனை பதவிகளை வேணாலும் பொறுப்புகளை வேண்டுமானாலும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றாலும் நீங்கள் உழைத்து படிக்கின்ற இந்த படிப்பிற்கு ஈடு இணையான மரியாதையை வேறு எதுவும் பெற்றுத்தராது என்பதை இந்த கல்லூரி காலத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு ஹவுஸா வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தீம் இருந்துச்சு, ஆப்டிமிஸ்டிக், பி எ பாசிட்டிவ் திங்கர் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி லிமிட்லெஸ் பொட்டன்ஷியல்ஸ் ஒரு தீமுக்கு ஹவுஸ் நேம் கொடுத்திருந்தாங்க, அதே மாதிரி டுகெதர் வி த்ரைவ் We can shine அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனைத்து விதமான ஹவுஸ்க்கு ஒரு நல்ல கேப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த அனைத்து கேப்ஷன் படியும் நீங்க வாழ்ந்தீங்கன்னாவே உலகத்தில் ஆக சிறந்த சான்றோர்களாக நீங்கள் கட்டாயம் உருவாக்க முடியும்.
ஒரு மனிதனுக்கு எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகளை தாங்கி நிற்கின்ற ஒரு மனிதன் கட்டாயம் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு தோல்விகள் வேணாலும் சின்ன வயசுல நீங்க சந்திச்சுட்டே இருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பொருளாத நிலையில் நீங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கலாம். உங்களுடைய தாய் தந்தையிற்கு போதுமான வருமானம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பணிகளில் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்களை இந்த இடத்திற்கு ஒரு வாகனத்தில் அனுப்பக்கூடிய ஒரு சூழலில் கூட நீங்கள் வராமல் இருக்கலாம். ஏன் எத்தனை இடர்பாடுகள் வந்திருக்கலாம். நிறைய பேருக்கு பேரண்ட்ஸ்ல சிங்கிள் பேரண்ட் கூட இருப்பாங்க, அவங்களை இழந்தவங்களாக கூட இருக்கலாம். எத்தனை துன்பங்களை நீங்கள் இந்த இளம் வயதில் அடுக்கிக் கொண்டே அதிலிருந்து மீண்டு சாதனை புரிய நடக்க தொடங்குகின்றீர்களோ, எதிர்காலத்தில் நீங்கள் தான் வளமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை தேவைகளாக அமைகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய 10 வயதிலிருந்து 25 வயதில் அதிகமான துயரங்களை யார் சந்திக்கிறார்கள் என்று அடுக்கி வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் 25 வயதிற்கு பிறகு இந்த சமுதாயத்தை மிக சிறந்த சமுதாயமாக உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை அந்த சோதனைகளை தாங்கி நின்றவர்கள் தான் பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களை ஏன் எனக்கு மட்டும் வருகின்றதுங்கிறத கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த கஷ்ட சூழ்நிலையிலிருந்து நாம் எப்படி மீண்டு போராடுகின்றோம் என்பதை தான் உங்களுக்குள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் காலையில எழுந்திருக்கிறீங்க, ஹாஸ்டல்ல நிறைய பேர் இருக்கலாம், டே ஸ்காலரா இருக்கலாம். தினமும் இந்த கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு போனதுக்கு பிறகு இன்றைய நாளில் நான் செய்த நல்ல காரியம், இன்றைய நாளில் நான் செய்த தீங்கான காரியம் என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தினம் தினம் மற்றவர்களை நீங்கள் வந்து ஒப்பீடு செய்வதை காட்டிலும் நேற்றைய தினத்திற்கு இன்றைய நாளில் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்ப்பீர்களே, ஆனால் கட்டாயம் உங்களை நல்ல இடத்திற்கு நீங்களே தயார் செய்து கொள்ள முடியும். நேற்றைய நாள் இன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்மளுக்கு சும்மாவே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இன்றைய நாளில் நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கின்றோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சின்ன வயசுல காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கப்ப எங்களால என்ன நல்ல காரியம் செய்ய முடியும் நீங்க கேட்கலாம். இந்த சுற்றுப்புறத்தை இவ்வளவு தூய்மையாக இந்த நாளில் நாம் பார்க்கின்றோமே, இதே தூய்மையை நீங்கள் நாள் நாள் முழுவதும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொண்டாலே அதுவே மிகப்பெரிய இந்த சமுதாய மாற்றத்திற்கான ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படும். நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கின்ற அனைவருக்கும் உதவியாக இருக்கின்றோமா? நம்மை விட நம்மை சார்ந்திருப்பவர்கள், நமக்கு அருகில் இருப்பவர்களுடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் சிரமமாக இருக்கின்றதா? அவருக்கு ஓரளவிற்கு மனதிற்கு ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளை பேசுகின்றோமா என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு லைஃப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த யங் ஏஜ்ல நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். ஏன் அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அடைகின்றார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் ஆறுதலாக, நான் இருக்கின்றேன் உங்களுடைய தோல்விகள் என்று தூக்கி விடுவதற்கு எல்லோரும் உதவியாக இருந்தோம் என்று சொன்னால் யாருக்கும் அந்த தோல்வி என்ற ஒரு நிலை வராமல் நாம் பார்த்துக் கொள்ள முடியும். நான் எல்லா இடத்திலும் பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் யார் என்று சொன்னால் ஆப்ரஹாம் லிங்கன் தான். எத்தனையோ பேர் உயர்ந்த மனிதர்களை அவர்களுடைய கதைகளை அவர்களுடைய புத்தகத்தை வாசிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆப்ரஹாம் லிங்கன் என்ற ஒரு மனிதருக்கு மட்டும்தான் தோல்விகளுக்காக ஒரு புத்தகம் வரையப்பட்டது என்று சொன்னால் அது ஆப்ரஹாம் லிங்கன் என்பவருக்காக. அவர் சந்தித்த வாழ்நாள் முழுவதும் சந்தித்த தொடர் தோல்விகளுக்காக ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது. பிறந்த நாளில், அவர் பிறந்த வாழ்க்கையில், ஆரம்ப நிலையில் குடும்பத்துடைய கஷ்டமான சூழ்நிலை, வளர்கின்ற நாளில் அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் வரிசையான தோல்விகள், தொழிலில் தோல்வி, அவர் சந்தித்த தேர்தல்கள் எல்லாம் தோல்வி, அவருக்கு தாய் தந்தையரை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மனைவியை இழக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி ஒரு மனிதன் தொடர்ந்து தோத்து கொண்டே இருக்கின்றார். தோத்து கொண்டே இருந்தாலும் இறுதி வரை தன்னுடைய லட்சிய பயணத்தை அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தார். யார் ஒருவர் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தன்னுடைய லட்சிய பயணத்தை நிறுத்தாமல் தொடர்கின்றாரோ அவர்தான் இறுதியில் கடைசியில் வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய அதிபராக ஆக முடிந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இந்த கல்லூரிக்குள் நீங்கள் மிக அழகானவர்களாகவும் ஒழுக்கமிக்கவர்களாகவும் உருவாகி இருக்கின்றீர்கள். இப்ப எங்களுடைய பேராசிரியர்களோ இல்ல நம்முடைய அருச்சகோதரியார்களோ நானோ வந்து நீங்கள் டிசிப்ளின்டு பர்சனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். நம்ம எப்படி இருக்க சொல்றாங்க, சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள், அதே சமயம் டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, உங்களுடைய உடையில், உங்களுடைய நடவடிக்கைகளில் மற்றவர்களை உங்களை கேலி கூத்தாக பார்க்காத அளவிற்கு நீங்கள் உடை உடுத்தி
உங்களை மதிப்பு மிக்கவர்களாக இந்த சமுதாயத்தில் அவர்கள் மதிக்கின்ற அளவிற்கு உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்துக் கொண்டீர்களே, ஆனால் அதுதான் இந்த கல்லூரிய நிர்வாகத்திற்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். எந்த இந்த இன்னைக்கு இந்த இந்த ஆம்பிஷனோட இந்த கல்லூரிக்கு நுழைஞ்சிருக்கோங்கிறது ஒருத்தருக்கு மட்டுமல்ல, இந்த பயிற்சியை மேற்கொள்கின்ற ஆயிரம் மாணவிகளுக்கு இருக்க வேண்டும். ஒருத்தர் மட்டும்தான் அந்த பெரிய மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியுங்கிறதா கிடையாது. இங்கே இருக்கின்ற கடைநிலை மாணவி கூட மிகப்பெரிய உயரத்தை எப்பொழுது அடைய முடியும் என்று சொன்னால், உங்களுடைய தளராத நம்பிக்கையால், தொடர்ந்த முயற்சியால், தன்னம்பிக்கையால் நீங்கள் கட்டாயம் உயரத்தை அடைய முடியும். மீண்டும் பல நிகழ்ச்சிகள் இந்த கல்லூரியில் நான் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த வாய்ப்பையும் நிர்வாகம் உருவாக்கி தரும் என்பதை நான் நினைத்து இந்த வாய்ப்பை நல்ல முறையில் எனக்கு ஏற்படுத்த நமக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மிகப்பெரிய மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை இந்த தொகுத்து வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நமது வரவேற்பை தெரிவிப்போம். நமது கல்லூரியின் தாளர் அவர்கள் நமது அருட்தந்தை அவர்களுக்கு கொண்டாடி போற்றி வரவேற்கின்றார். We request our Chief Guest, Deputy Mayor, Dr. Anjuna Bhupati, and our Secretary, Reverend Samagnifica, Principal Sisters, to honor the witness. Thanks to J. Jerilyn Rosary from My Adults.
துணை செயலாளர், தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகத்தின் மகளிர் வாசகர் வட்ட தலைவி, தஞ்சாவூர் காவிரி அன்னை கலைமன்றத்தின் காப்பாளர், துணை மேயர் டாக்டர் அஞ்சுகு பூபதி அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறோம். எங்களுக்கு கல்வியின் கருத்துக்களை சுதந்திரமாக வழங்கினீர்கள். உங்கள் வாக்கால் நாங்கள் வளர்வோம், உங்கள் நோக்கால் சிறப்போம், உங்கள் வாழ்த்தால் உயர்வோம். மீண்டும் எம் கல்லூரியின் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்தேஷன். Thank you, dear ma'am, for gracing this occasion and making this day a beautiful one. Let's clap our hands and give honor to our Reverend Dr. Anjuma Bhavadi, our Deputy Mayor. Thank you.
செய்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம் என்று நம்மை ஊக்கப்படுத்திய ஆரஞ்ச் ஹவுஸ் அவர்களுக்கு நமது சல்யூட், கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை. Thank you.
Get ready to cheer our students. நீங்க வந்து லண்டன் பிரிட்ஜ் பார்த்திருப்பீங்க. அவுட்டு
மாறிங்களா? ஓகே ஸ்டார்ட். ஓகே கேம் ரெடியா? ரெடினா ஒரு கம்சம் ஓடுங்க. கமான் மியூசிக்
Thank you.
March was first orange.
Thank you.
Red House, and fourth place goes to Blue House, fifth place goes to Yellow House. Padmavi ma'am, Kiki ma'am, Abhinaya ma'am, Surya ma'am.
சமர்ப்பிக்கிறேன். தனது நெருக்கடியான நேரத்திலும் நம் அழைப்பை ஏற்று நமக்கு எழுச்சி நிறைந்த ஊக்கமான சொற்பொழிவு ஆற்றிய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் அஞ்சுகன் பூபதி அவர்களுக்கு நன்றி. எம் அந்நிய கல்வித் துறையில் விளையாட்டு விழா இன்றி நடைபெறுவதற்கு அனைத்து உதவிகளையும் தாராளமாக செய்து இன்றைய நாளிலே இனிதை ஏற்படுத்திக் கொடுத்த என் கல்லூரியின் தாளாளர் அரு சகோதரி மேகலின்கார் அவர்களுக்கும் நன்றி. எம் எளிய அழைப்பினை ஏற்று எம் கல்லூரி விளையாட்டு விழாவில் பங்கு கொண்டு சிறப்பு செய்து பாடல்களுக்கு பரிசளித்த எம் பார்த்தளிவு பங்கு தந்தை டேவிட் டன்ராஜ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஆடுங்கள் பாடுங்கள் மகிழ்ச்சியா இருங்கள் என்று எப்பொழுதும் எங்களை மகிழ்ச்சி வெள்ளத்தை ஆழ்த்தி வழிநடத்தி வரும் என் கல்லூரியின் முதல்வர்கள் அரு சகோதரி புஷ்பா அவர்களையும் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் அரு சகோதரி ஆரோக்கிய மலர்ஜோதி அவர்களுக்கும் துணை முதல்வர் அரு சகோதரி ஸ்ரீசா அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து செயலாற்றும் மற்ற அரு சகோதரிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல, விடா முயற்சியினால் செய்யப்பட்டவை என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் எம் கல்லூரியின் உடற்கல்வி ஆசிரியர் திருமதி மேகலா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக கடற்கோட்டை முழங்க நன்றிகளை உரித்தாக்குகிறோம். பேண்ட் மாஸ்டர் கற்பயா, தஞ்சாவூர் அக்ரிலியம் பள்ளியின் ஆசிரியர்கள் ரேகா ஜோசின் பிரேமாம லீமா ரோசின் ரோசி இன்னசென்ட் அவர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்குகிறோம். மேலும் நடுவராக தங்களது பங்களிப்பை சிறப்பாக ஆற்றிய நமது ரெகுநாதபுரம் பள்ளியின் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறோம். கல்வியில் மட்டும் சிறந்தவர்களாய் அல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் எம் மாணவியரை சமைப்படுத்தி வெற்றி வீராமலைகளாய் உருவாக்கி அழகு பார்த்த எம் கல்லூரி பேராசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். எம் அக்ரீலிய விளையாட்டு அரங்கத்தை தினவரும் அதிரும்படி அரங்கேற்றம் செய்து அனைவரையும் வியக்க வைத்த எம் கல்லூரி மாணவியர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மேலும் இவ்விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த வாகன ஓட்டுநர்கள், இல்ல பணியாளர்கள், புகைப்பட நண்பர்கள், ஒளி ஒளி அமைப்பினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டையடா, இறப்பதே போராட்டம் தான், அச்சம் என்று தைரியமா
நிற்பா, they don't give up. மேன்மை தன் லட்சியம், day by day, step by step. வாழ்க்கையில் no regrets, சொடுவோம் சிகரம். Bless me higher, every time we walk through fire. Enemies when we retire, I can hear them liars say impossible, plausible. We make rising impossible, there be no better time than today. Knocking down doors, I'm coming out, war.